எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல்தான் வாழ்க்கை எண்ணங்கள் அழகானால் வாழ்க்கையும் அழகாகும் அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் ஜூலை மாதத்தின் முதல் நாள் ஒவ்வொரு அழகான தொடக்கமும் நமக்கு புதிய வாய்ப்புகளை தந்து கொண்டே இருக்குதுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் அனைவருக்குமே லட்சியம் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு எய்ம் ஒரு கோல் அல்லது ஒரு டார்ஜெட் அப்படிங்கிறது ஏதாவது இருந்துகிட்டே இருக்கும் ஒரு லட்சியம் இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் இல்லாத வாழ்க்கைக்கு சமமாகும் நம்ம எந்த ஊருக்கு போகணும்னு தெரிஞ்சாதான் அந்த ஊருக்கான பேருந்தில் நம்ம ஏறி அமர முடியும் எங்க போறோம் என்ன பண்ண போறோம் என்ன நம்மளுக்கு வேலை அப்படின்னு தெரியாமலேயே நம்ம வந்து சுத்திட்டு இருந்தோம்னா எந்த பஸ்லயும் நம்ம ஏற முடியாது அதே மாதிரி தாங்க நம்மளுடைய வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிற தெளிவான ஒரு நோக்கம் உங்களுக்கு இருந்தால்தான் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து அதற்கான வேலையில இறங்க முடியும் இப்போ நம்மோட கமெண்ட் செக்ஷன்ல இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல வாழ்க்கையில உங்களுடைய கோல் என்ன அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டா நீங்க அடுத்த நிமிஷம் என்ன சொல்லுவீங்க அப்படிங்கறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க ஒரே ஒரு வார்த்தையில சொன்னா கூட போதும் என்னன்னே தெரியாம ஒரு அஞ்சு இருந்து பத்து நிமிஷம் நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய கோல் என்ன அப்படிங்கறதுல ஒரு தெளிவு இல்ல அப்படின்னு தாங்க அர்த்தம் ஒவ்வொருத்தருக்குமே அவங்களுடைய லட்சியத்துல ஒரு தெளிவு இருக்கணும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது நீங்க உங்க லட்சியத்தை மிக சீக்கிரமாக சுலபமாக அடையக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வழியை தான் நம்ம பின்பற்ற போறோம் நம்ம பல பதிவுகளில் ஸ்கிரிப்டிங் டெக்னிக்கை பத்தி நான் சொல்லியிருக்கிறேன் அதாவது எழுதுற முறை ஒரு நோட் எடுத்துக்கோங்க ஒரு பேனா எடுத்துக்கோங்க இத்தனை முறை எழுதுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா இந்த முறையில் அப்படி எந்தவித பேனாவோ நோட்டோ நம்ம பயன்படுத்த போறதில்லை உங்களுடைய எண்ணங்களை மட்டும்தான் நம்ம பயன்படுத்தி இந்த முறையை நம்ம பின்பற்ற போறோம் தோறும் ஒரு நிமிடம் ஒதுக்கி இப்ப நம்ம சொல்ல போற முறைய சரியான வழியில நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய லட்சியம் உங்களுக்கு மிக அருகில் இருக்கும் நிச்சயமா வந்து உங்களுடைய கோல் கிட்டக்க நீங்க போயிடுவீங்க அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்றேன் நீங்க கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க இல்லனா உங்களுக்கு பல சந்தேகங்கள் வரலாம் வாங்க இப்போ அதை எப்படி செய்யணும்ங்கிறத பாக்கலாம் உங்களுக்கு என்ன குறிக்கோளாக இருந்தாலும் பரவாயில்ல அல்லது லட்சியமாக இருந்தாலும் பரவாயில்ல அத நம்ம ஒரே வார்த்தையில ஜஸ்ட் நம்ம அதை ஒரு க்ளூ மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நிறைய பேருக்கு இந்த வருஷத்துல நான் இருபது லட்சம் சேர்த்துடணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அவங்களுக்கு பணம் இன்னொருத்தவங்க நான் இந்த வருஷத்துல வீடு கட்டிடணும்னு நினைப்பாங்க ஸோ அவங்களுக்கு வீடு நான் வந்து ஒரு எனக்கு பிடிச்ச ஃபோர் வீலர் வாங்கணும் அப்படின்னு நினைச்சா அவர்களுக்கு வாகனம் அப்படிங்கிறது இன்னும் சில பேருக்கு பரீட்சையில் பாஸ் ஆகணும் காம்படிட்டிவ் எக்ஸாம் நீட் ஜேஇயில் பாஸ் ஆகிட்டு நல்ல ஸ்கோர் எடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வெற்றி அத மாதிரி தான் ஒரு இன்டர்வியூக்கு போறாங்க அவங்க வந்து அந்த இன்டர்வியூல செலக்ட் ஆகணும் அப்படின்னு போகணும் யோசிச்சா அவங்களுக்கும் வெற்றி அப்படிங்கிற வார்த்தைய எடுத்துக்கலாம் வீடு கட்டணும் வீடு அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்ல நான் சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா தொழில் அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த நடக்கூடிய தொழில எனக்கு லாபம் இந்த வருஷம் டேர்ன் ஓவர் எனக்கு இவ்வளவு வரணும் அப்படின்னா அவங்க லாபம் அப்படின்னு எடுத்துக்கலாம் நான் வந்து சில பெண்கள் என்ன பண்ணுவாங்க நான் ரொம்ப அழகாகணும் ஸ்ட்ரக்சரா இருக்கணும் எனக்கு வந்து நல்லா நான் டாலா ஸ்லிம்மா இருக்கணும் இருக்கணும் நான் அப்படின்னு யோசிப்பாங்க சில பெண்கள் அத மாதிரி யோசிக்கிறது உண்டு அவங்க வந்து அழகு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் குழந்தை பேரு திருமணம் அத மாதிரி கூட இப்ப வந்து அது ஆயிடுச்சு ஏன்னா அவ்வளவு சிரமமா இருக்கு இப்ப அந்த விஷயங்கள்லாம் ஒருத்தர் வாழ்க்கையில நடக்கிறதுக்கு வருமானம் அதிகமாகணும் அப்படின்னா வருமானம் வெளிநாட்டு வேலை அரசாங்க வேலை அப்படின்னா அவங்க வேலை அப்படின்னு எடுத்துக்கலாம் சோ ஏதாவது ஒரு வார்த்தையை நீங்க வந்து எடுத்துக்கோங்க இல்ல எனக்கு வந்து எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்றவங்க மகிழ்ச்சி அப்படின்னு எடுத்துக்கோங்க ஆனந்தம் அப்படின்னு எடுத்துக்கோங்க சந்தோஷம் அமைதி நிம்மதி ஆரோக்கியம் அப்படின்னு நீங்க எந்த வார்த்தை வேணாலும் எடுத்துக்கலாம் அதை நீங்க தான் முடிவு செய்யணும் என்ன உங்களுடைய குறிக்கோள் அது எந்த வார்த்தையில அது வந்து கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத நீங்க தேர்வு செய்து எடுத்துக்கோங்க இப்ப இதுல இல்லாத வேறு சில வார்த்தைகளையும் நீங்க பயன்படுத்தலாம் இதுக்கு வந்து என்ன சொல்றது ஒரு குறிப்பிட்ட விதிகள்லாம் கிடையாது நீங்க எந்த வார்த்தையை வேணாலும் பயன்படுத்தலாம் ஏன்னா அந்த வார்த்தையை நீங்க தான் உச்சரிக்க போறீங்க நீங்க உச்சரிப்பதற்கு சுலபமா இருக்கிற மாதிரி வார்த்தையை நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க அதே சமயம் அது உங்களை உங்கள் லட்சியத்திற்கு கூட்டி செல்லுமாறு நீங்க பார்த்துக்கோங்க ஸோ இத மாதிரி வார்த்தையை எடுத்துக்கோங்க இதை வந்து உங்களுடைய மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க இப்போ இசைத்துறையில் ஒருத்தர் பிரபலம் ஆகணும் சினிமா துறையில் ஒருத்தர் பிரபலம் ஆகணும் அப்படின்னா அவங்க இசை சினிமா அப்படின்னு எதை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாங்க ஏன்னா அதற்கு வந்து ஒரு ஒரு வார்த்தை அதை கொடுத்தாதான் அது வந்து முழுமை அடையும் இதை மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அதை வந்து எந்த நேரத்தில் நீங்கள் உச்சரிக்கணும் அதை எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம நான் வந்து வெற்றி அப்படிங்கிற இந்த வார்த்தைய நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன் இந்த வார்த்தைய தினம்தோறும் நீங்க ஒரு நிமிடம் சொன்னாலே போதுமானது எந்த நேரத்துல சொல்லலாம் தூங்கி எழுந்ததும் சொல்லலாம் அல்லது இரவு தூங்க போறதுக்கு முன்பு சொல்லலாம் அதாவது காலை நேரத்துல சொல்லலாம் தூங்கி எழுந்த உடனே அல்லது நீங்க இரவு நேரத்துல தூங்க போறதுக்கு முன்பு சொல்லலாம் இந்த இரண்டு நேரங்களும் மிக நல்ல நேரங்களாக கருதப்படுது சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப பொறுமையா இந்த வெற்றி அப்படிங்கறத முதல் முறை சொல்லும் போது வெற்றி அப்படின்னு சொல்லுங்க அடுத்தது இரண்டாவது முறை சொல்லும் போது வெற்றி அப்படின்னு சொல்லுங்க மூன்றாவது முறை சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா அதாவது ஒவ்வொரு தடையும் நீங்க அடுத்தடுத்து சொல்லும் போது ஸ்லோவா சொல்லிக்கிட்டே இருங்க நீங்க ஒரு நிமிடத்திற்கு சொல்லலாம் மூன்றாவது முறை சொல்லும்போது போது வெற்றி அப்படிங்கறத கொஞ்சம் நீளமாக சொல்லணும் அதாவது நீங்க சொல்லும்போது உங்களுடைய கவனம் வேற எங்கேயுமே செல்லக்கூடாது அந்த வெற்றி அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை மேல மட்டும்தான் இருக்கணும் அதனால இதை நீங்க சத்தமா சொல்லணுமா இல்ல மனசுக்குளற சொல்லணுமா அப்படிங்கறது அது உங்களுடைய விருப்பம் நீங்க எப்படி வேணாலும் நீங்க சொல்லலாம் ஆக ஒவ்வொரு தடையும் நீங்க சொல்லும்போது முன்னாடி சொன்னதை விட கொஞ்சம் நேரம் அதிகமாகிட்டே இருக்கணும் முதல் தடவை நீங்க ஒரு செகண்ட்ல சொல்றீங்கன்னா ரெண்டாவது தடவை ஒரு மூணு செகண்ட் மூணாவது தடவை சொல்லும்போது ஒரு ஆறு செகண்ட் நாலாவது தடவை சொல்லும்போது ஒரு ஒன்பது செகண்ட் அப்படிங்கிறத அந்த நேரத்தை அதிகப்படுத்திக்கிட்டே போகணும் இப்போ நம்ம நேரத்தை பத்தி பேசுறதால பக்கத்திலேயே நாங்கள் ஒரு டிஜிட்டல் கிளாக் வச்சிருக்கணுமா இல்ல நான் வாட்ச்ல டைம் பார்க்கணுமா அப்படின்னு கேட்காதீங்க நீங்க அதெல்லாம் செய்யவே தேவையில்லை நீங்க டைம் பாத்தீங்கன்னா நீங்க இதில் இருக்கக்கூடிய கவனம் வந்து உங்களுக்கு குறைஞ்சிடும் நீங்க வெறும் வார்த்தையை உச்சரிப்பதில் மட்டும் நீங்க கவனம் செலுத்தினா போதும் ஒரு நிமிஷம்னா கரெக்டா ஒரு நிமிஷம் அறுபது செகண்ட்ல முடிச்சிடணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாதுங்க நீங்க ஐம்பத்தஞ்சு செகண்ட்ல முடிச்சாலும் பரவாயில்ல இல்ல ஒரு நிமிடம் அஞ்சு செகண்ட் ஒரு நிமிடம் பத்து செகண்ட் அப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஆக மொத்தத்துல நீங்க இந்த வார்த்தைய ஒரு ஒன்பது முறை ஒரு நிமிஷத்துல நீங்க பொறுமையா உச்சரிக்கணும் அவ்வளோதான் அப்படி நீங்க செஞ்சு பாருங்க நிச்சயமாகவே நீங்க வந்து செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயத்துலலாம் உங்களுக்கு வெற்றி கிடைச்சதை போல் நீங்க உணர்வீங்க ஏன்னா நீங்க அந்த ஒளிய அந்த வெற்றி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லும்போது அந்த ஒளி ஏற்படுத்தக்கூடிய அதிர்வுகள் உங்களை சுத்தி வந்துகிட்டே இருக்கும் சோ நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் அதற்கான அதிர்வுகள் உங்ககிட்ட இருந்து வந்துகிட்டே இருக்கும் அதற்கு தகுந்த மாதிரி அந்த சூழ்நிலை மாற்றி அமைக்கப்படும் இது வந்து நான் எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன் இப்போ நம்ம வெற்றி அப்படிங்கிற வார்த்தைக்கு பார்த்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ற எந்த வார்த்தைக்கும் நீங்க இதே மெத்தட ஃபாலோ பண்ணலாம் இது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் இது வந்து எத்தனை நாள் அப்படின்னு குறிப்பிட்ட நாள் கணக்கெல்லாம் கிடையாது உங்களுக்கு அந்த விஷயம் நடக்கும் வரை நீங்க இதை செய்யலாம் கட்டாயமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திஸ் வீடியோ நன்றி